ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் வித் புகழ். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சால் தான் ஃபிஃபா வேர்ல்டு கப் 2022 கத்தாரில் நடந்துகிட்ருக்கு. சீரும் சிறப்புமாக பயங்கரமாக விளாடி ஃபைனலில் கால் இறுதிக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட 8 அணிகள் வந்து தேர்வாகி வந்துட்டுருக்குன்னு தெரியும். அதில் இன்றைக்கி நடந்த ஒரு மேட்ச் வந்து சும்மா வேறு லெவலில் இருந்துச்சு தான் சொல்லணும். அதாவது பிரேசிலுக்கும் குரோஷியா அப்படிங்கிற ரெண்டு நாடுகளுக்கும் இடையில் நடந்த மேட்ச் பற்றின ஃபுல் அப்டேட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோவில் லாஸ்ட்டில் வெறித்தனமான சம்பவங்கள் இருக்குது. தோஹாவில் நடந்த அந்த மேட்ச்சில் பிரேசில் வித் குரோஷியா இந்த ரெண்டு அணிகளும் மோதிச்சு. இந்த ரெண்டு அணிகளும் வந்துட்டு பயங்கரமான டீமு, ஏன்னா காலிறுதி வரைக்கும் வந்து வந்திருக்காங்க. அதில் பிரேசில்னு சொன்னால் அதில் உள்ள அனைத்து பிளேயரும் வந்துட்டு பர்ஃபெக்டாக ப்ளே பண்ணுற ஆளுங்க. ஒவ்வொரு பிளேயரும் வந்துட்டு தனித்துவமான பிளேயர்ஸ். அந்த டீமோட இந்த டீமு மிகவும் பயங்கர இதாக வந்துட்டு ஃபஸ்ட் ஹாப் வரைக்கும் வெறித்தனமாக விளாண்டாங்க. ஃபஸ்ட் ஹாப் வரைக்கும் டோட்டலாக ரெண்டு பேரும் பயங்கரமாக பாஸ் பண்ணுறாங்க, ஷாட் வந்து டார்கெட் பண்ணுறாங்க, ஆனால் எந்த ஒரு கோலுமே போட முடியல. ஃபஸ்ட்டு 45 மினிட்ஸ் ரெண்டு டீமும் வெறித்தனமாக விளாண்டு 0-0 அப்படிங்கிற லெவலில் ஃபஸ்ட் ஹாஃப் வந்து முடிஞ்சது. அடுத்ததாக செகண்ட் ஹாஃபில் ஃபஸ்ட் எடுத்தவொடனே பிரேசில் வந்து பிளான் பண்ணுறாங்க, எப்படியாவது கோல் போட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு பாலை வந்து குரோஷியா சைடு தான் வந்துட்டு மொத்த டார்கெட் வச்சு கொண்டு போகிறாங்க. அப்படி இருந்தும் குரோஷியோட டிஃபென்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்குது. அட் த சேம் டைம் குரோஷியாவும் வந்துட்டு செம்ம டார்கெட் பண்ணி ஆப்போசிட் சைடில் கோல் அடிக்கலான்னு சொல்லி போயிட்டுருக்காங்க. ஆனால் எந்த ஒரு டார்கெட் வச்சாலும் எல்லாத்துக்கும் வந்து டிஃபென்ஸும் சரி அப்பன்ஸும் சரி வேறு லெவலில் பண்ணுறாங்க ரெண்டு டீமும். இப்படி இருக்கிற அந்த நேரத்தில் அடுத்த செகண்ட் ஹாஃப்லையும் 45 மினிட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிற சீக்வன்ஸ் வந்துருச்சு. அது வரை வந்துட்டு ஒரு கோல் கூட அடிக்கலை. ரெண்டு டீமும் வந்துட்டு வெறித்தனமாக விளையாடி 0-0 வந்து நிற்கிறாங்க. இந்த மாதிரி இரண்டு அணிகளும் 0-0 அப்படின்னு இருக்கிறனால வெற்றியாளர்கள் தீர்மானிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு இது வந்ததுனால என்ன பண்ணுறாங்கன்னா, அடுத்து ஒரு 30 மினிட்ஸ் வந்துட்டு இந்த ரெண்டு டீமுக்கு வந்து அறிவு கொடுத்து அடுத்த 30 மினிட்ஸ் வந்து தொடங்குது. அப்படி தொடங்கி போயிட்டுருக்கும்போது ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ்லேயே வந்துட்டு பிரேசிலில் உள்ள பெஸ்ட் பிளேயர் நெய்மர் அப்படிங்கிறவர் வந்துட்டு ஆல்ரெடி 105 கோல் அடிச்சிருக்காரு, ப்ளஸ் ஒரு கோல் அடித்து டோட்டல் 106 கோலை வந்து ப்ளே பண்ணி அவர் தான் வெற்றிக்கான ஒரு முன் இது வந்து காமிச்சு வெறித்தனமாக வந்து கோல் அடிச்சுட்டு எல்லா வீரரும் வந்துட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க. நம்ம தான் வின் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு டோட்டல் கிரவுண்டே வந்து செலிப்ரேட் பண்ணுது. ஆரவாரம்னா கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க. அந்த பிரேசில் டீமோட பிளேயர்ஸாக இருக்கட்டும் ஆடியன்ஸாக இருக்கட்டும் ஒட்டுமொத்த கிரவுண்டுமே வந்துட்டு அலற விட்டுட்டாங்க. அந்த அளவுக்கு அவங்களுடைய கர்ஜனை வந்து இருந்துச்சுன்னு சொல்லணும். இந்த மாதிரி இருந்து அடித்து பயங்கர லெவலில் செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கிற அடுத்த நேரத்தில் தான் அதுக்கு அடுத்து வந்த ட்விஸ்ட்டு. நாங்கள் மட்டும் சும்மாவா அப்படின்னு சொல்லிட்டு புருனோ பெட்கோவிச் அப்படிங்கிற குரோஷியா பிளேயர் வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா, சும்மா வெறித்தனமாக விளாடி ஆட்டத்தோட 114வது மினிட்டில் வந்துட்டு அவருடைய கோலை வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறாரு. இந்த ரிஜிஸ்டர் பண்ண கோல் வந்துட்டு இவங்களுடைய ஆடியன்ஸ் வந்து வேறு லெவல் செலிப்ரேட் பண்ணுறாங்க. பிளேயர்ஸும் சொல்லி டோட்டல் கிரவுண்டே வந்து பயங்கர சவுண்ட் செலிப்ரேஷன்னு சொல்லணும். அந்த அளவுக்கு போய் மேட்ச் வந்து கிட்டத்தட்ட 120 மினிட்ஸ் வரைக்கும் முடிஞ்சு 1-1 அப்படிங்கிற இதை வந்து கொண்டு வந்து ஃபைனலைஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒருவருக்கு ஒருவர் வந்து சலிச்சதில்லை அப்படின்னு சொல்லிட்டு பிரேசிலுக்கும் குரோஷியாவுக்கும் வெறித்தனமாக விளாண்டதுனால ரெண்டு டீமும் வந்துட்டு 1-1 அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஃபைனலைஸ் பண்ணியிருந்தாங்கல்ல. அப்போது இவங்க என்ன தீர்மானிக்கிறாங்கன்னா, பெனால்டி ஷூட் அவுட் வந்து கொடுக்குறாங்க. பெனால்டி ஷூட் அவுட் கொடுத்துட்டு ரெண்டு டீமும் வந்துட்டு பெனால்டி அடிக்க சொல்கிறீங்க பிளான் பண்ணி மூவ் பண்ணுறாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சதான் பிரேசில் வந்துட்டு பெனால்ட்டிக்கெல்லாம் கிங்குன்னு சொல்லணும். ஏன்னா அந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து இருக்காங்க. பெனால்ட்டிக்கு வந்து கண்டிப்பாக இவங்க தான் வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் மனசுலையும் வந்துட்டு பயங்கர எக்ஸ்பெக்டேஷனு. அப்படி இருக்கும்போது தான் எல்லாத்தையுமே உடைக்கிறது மாதிரி குரோஷியா டீமில் உள்ள பிளேயர்ஸ் அடித்த பால் எல்லாமே கோல் ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு வெறித்தனம் அவங்க வந்து பெனால்டி ஷூட்டில் அவங்களுடைய பவரை வந்து காமிச்சு வேறு லெவலில் ப்ளே பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட 4 கோல் வந்து பெனால்டி ஷூட்டில் போட்டாங்க. இப்படிலாம் இருக்கும்போது பிரேசிலோடைய பிளேயர்ஸ் எல்லாமே வந்துட்டு பெனால்ட்டிக்குள்ளே தீயாக வந்து அடிக்கிறாங்க, கோலுக்குள்ளே அடிக்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் இதில் வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, குரோஷியாவோட கோல் கீப்பர் தாங்க அவருடைய டேலண்ட்டை பார்த்தா வேறு லெவலில் இருந்துச்சுங்க. சும்மா சொல்லக்கூடாதுங்க, குரோஷியா டீமோட கோல் கீப்பரை டொமினிக் லிவாகோவிச் அப்படிங்கிற கோல் கீப்பரை வந்துட்டு வேறு லெவலில் ப்ளே பண்ணாருங்க. இவங்க அடிக்கிற அனைத்து பாலையும் வந்துட்டு பிளாக் பண்ணார். அப்படி இருந்தும் வந்துட்டு பிரேசில் வந்து 2 கோல் மட்டும் அடித்தாங்க. அப்போ இந்த இதில் வந்துட்டு இந்த கோல் கீப்பரோட டேலண்ட்டை வந்து பார்த்துட்டு மொத்த டீமும் வந்துட்டு வியந்து போயிட்டாங்க. அங்கே உள்ள ஆடியன்ஸ் எல்லாமே வந்துட்டு வேறு லெவலில் பார்த்தாங்க. இந்த டீம் வந்து ஜெயிக்கிறதுக்கு முக்கிய காரணமே இந்த கோல் கீப்பர்னு தான் சொல்லணும். அந்தளவுக்கு அவருடைய
கீப்பர் பணி வந்துட்டு சிறப்பாக இருந்துச்சு. ஆரம்பத்தில் ரெண்டு டீமும் ஒன்றுக்கு ஒன்று அப்படின்னு இருந்ததுனால இந்த பெனால்ட்டி ஷூட்டில் குரோஷியாணி 4 கோல், பிரேசில் 2 கோல் மொத்தம் அடித்ததுனால இதோடைய வின்னிங் மூமெண்ட் ஆஃப் செலப்ரேஷனை வந்துட்டு குரோஷியாவுக்கு கொடுத்து டோட்டல் டீமை வந்துட்டு ஆரவாரப்படுத்திட்டாங்க. இதில் ஒரு விஷயம் என்னென்னா, 2018 இந்த டீம், இந்த குரோஷியா டீம் வந்துட்டு இறுதி வரை வந்து விளாண்டு போனாங்கிறத முக்கியமாக வந்து குறிப்பிட்டு சொல்கிறாங்க. இந்த ஃபிஃபா வேர்ல்டு கப் 2022 கத்தாரில் நடந்த மேட்ச்லேயே வந்துட்டு த பெஸ்ட் மேட்ச் அப்படின்னு சொன்னால் இந்த ரெண்டு டீம் விளாண்ட மேட்ச்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு வந்துட்டு சும்மா மிகப்பெரிய சம்பவத்தை செஞ்சுட்டு போயிட்டாங்க. எனக்கு வந்துட்டு சீட்டில் வந்துட்டு இருக்க முடியலை, அந்த அளவுக்கு வந்துட்டு வெறித்தனமாக இருந்து தான் சொல்லணும். நீங்கள் இந்த மேட்சை பார்த்துருந்தீங்கன்னா எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதோட வந்துட்டு எந்த டீம் வந்து ஃபைனல் அடிக்க போகுது, எந்த டீமோட நீங்கள் வந்துட்டு ஃபேனாக இருக்கீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த பதிவில் வந்து சந்திக்கலாம். அதுவரை உங்கள் நண்பன் புகழ்.